ராஜேந்திரன் வீர சோழ நெடுஞ்சாலையை கடந்து திருபுவன மாதேவியார் அங்காடி தெருவில் வந்தபோது இருட்டு துவங்கி விளக்கு பொருத்தி கொண்டிருந்தார்கள். இளவரசை பார்த்ததும் பயந்து தத்தம் காரியங்களில் ஸ்தம்பித்தனர். உடன் குதிரையில் வந்த திரு மெய்காப்பாளனிடம், என்ன எல்லாரும் இப்படி பாக்குறாங்க என்றான். ரட்டப்பாடி போற பத்தி பல வதந்திகள், என்னவா சேதம் அதிகமா, 90 வரை சென்று முழுவதையும் நாசம் செய்து பெண்கள் பிராமணர்கள் குழந்தைகள், போது நிறுத்து, நான் வெந்துட்டேன் அவ்வளவுதான். நீங்க செய்யல, உங்களோட வந்திருந்த குஞ்சிர மல்லர்களும் கைகோளர்களும் ரொம்ப மூர்க்கத்தனமா நடந்துகிட்டாங்களாம். ஒரு போர்ல இதெல்லாம் இயற்கை தானே, தந்தையார் அதற்குத்தான் விழுத்திருக்கிறாரோ, இருக்கலாம். அங்காடி தெருவிலிருந்து குந்தவை மருந்தகத்துக்கு திரும்பகையில் ஒரு சாளரத்தின் திரை விலகி ஒரு பெண் ராஜேந்திரனை கண்கொட்டாமல் பார்த்தாள். என்ன பாக்குற, நித்திக்கண் காணாத மற்றொரு காமவேல் என்பது இவனுக்கும் பொருந்தும், இப்பவே ரெண்டு மனைவி என்றாள் அவள் தோழி. அரண்மனைக்குள் பல வேழத்தினர் ஊடாடி கொண்டிருக்க ராஜேந்திரனை பார்த்ததும் அடங்கி ஒடுங்கி நடந்தனர். அதிகம் தழைகிறார்கள் என்றால் எவரையும் நம்பக்கூடாது. போரில் கைப்பற்றப்பட்டவர்களை வேலைக்கு அமர்த்துவதில் எனக்கு விருப்பமில்லை, எல்லாம் தந்தையார் பிடிவாதம். சுற்றிலும் பார்த்து தனி சேவகங்களின் எண்ணிக்கையே எத்தனை இருக்கும், 18 இளவரசே, அனைவரும் சோம்பி திரிவோர், இது என்ன பாட்டும் கூத்தும். ராஜேந்திரன் பிரதான அரங்கில் நுழைய அனைவரும் சொல்லி வைத்தார் போல எழுந்து பாட்டு பாடி ஆட ஆரம்பித்தார்கள். ராஜேந்திரன் போதும் என்று கையை காட்ட அனைவரும் சிலை போல உறைந்தார்கள். பாதி நடனத்தில் நிறுத்தியிருந்த ஒரு பெண்ணிடம் போய், பெண்ணே உன் பெயர் என்ன? அருண்மொழி இளவரசே, 6000 பெண்களில் ஒருத்தி என்றான் திருமை. அவள் கன்னத்தில் தன் விரல் நகத்தால் நிரடி, அருண்மொழி நல்ல பெயர், எனக்கு பெண் பிறந்தால் உன் பெயர் வைக்கிறேன். திருமை அவளுக்கு ஒரு மோதிரம் கழற்றி கொடுத்து போ என்றான். போய் தனிச்சேவகரே, பெயர் என்ன என்றான். அவர் மீசையை நீவி விட்டு கொண்டு குறுகி இளவரசரிடம் வந்து, கோதண்டராம உடையார் உள்ளே இருக்கிறாரா? ராஜராஜ சக்கரவர்த்தி, காந்தலூர் சாலை கலமிருத்தலுளிய கோ ராஜகே சரிவர்மர், மும்முடி சோழர், சுருக்கமா சொன்னா உங்க தந்தை என்று திறந்த கதவிலிருந்து வெளிப்பட்டு ராஜராஜ சோழர் தன் மகனிடம் வந்தார். வணக்கம் தந்தையே. சக்கரவர்த்தி அவனை அணைத்து கொண்டு, வா மதுராந்தகா, உன்னிடம் முக்கியமான ஒரு விஷயம் பேச வேண்டும். அதற்கு முன் என்னை மதுராந்தகன் என்று அழைப்பதை நிறுத்த கோருகிறேன். ஏன், பிடிக்கவில்லையா? உங்களுக்கு வேண்டுமெனில் உங்கள் சிறிய தந்தையின் பேர் அன்பிருக்கலாம், எனக்கு இல்லை. பெரியவர் சிரித்து, எப்போதும் எதிர்ப்புதான் உனக்கு, ரட்டப்பாடியில் அதிகம் சேதமாமே, அதை கேட்கத்தான் என்னை அழைத்தீர்களா தந்தையே? அதையும் கேட்கத்தான். மகனே, போரில் தேசம் என்பது ரொம்பவும் மிகவும் குறைந்த அளவு இருக்க வேண்டும். வெற்றி ஒரு கல்வெறி போல தலைக்கு ஏறிவிட்டால் ஏது செய்கிறோம் என்பதை மறந்து போய்விடுவோம். சத்யாச்சரன் இப்போதே தன்னை திரளகுமாரி என்று பட்டமேற்று கொண்டு விட்டான். புரியவில்லை, திகுளமாரி என்றால் தமிழர் கொல்லி, எனக்கு ஏதாவது பட்ட பெயர் கொடுங்களேன், சாளுக்கியமாரி என்று போய் கவனிக்கிறேன். நீ திரும்ப வந்ததும் அவன் 90 வரை வந்து இழந்ததை கைப்பற்றி விட்டது என்னவோ நிஜம். இப்போர் சொல்லுங்கள், திரும்ப பறித்து விடுகிறேன். வளநாடு மண்டலங்களாக பிரித்து சோழ அரசை நிலைநாட்ட சமயம் போதவில்லை, எப்போது வேண்டுமானாலும் அதை பற்ற முடியும் என்னால். சேதங்கள்? ராஜேந்திரன் அழுத்து கொண்டான். தந்தையே, சேதங்கள் ஒரு போரில் தவிர்க்க முடியாதவை. ஓரளவுக்கு வெறியையும் உணர்ச்சி வசப்பட்ட காரியங்களையும் தவிர்க்கவே இயலாது. ஊரை விட்டு வெகு தூரம் வரை வந்தார்கள். இயலாது வந்தவர்கள் வெற்றியை கொண்டாடுவதில் தப்பில்லை. உங்கள் வெற்றி விழாக்களையே எண்ணி பார்த்தால் தெரியும். தப்பில்லைதான், இருந்தும் பெண்களை விட்டு வைக்க வேண்டியது வெற்றி வாகை நேரத்தில் முக்கியமாகிறது. கூடிய வரையில் தான் முயல முடியும். போருடன் தொடர்பில்லாதவர்களை கொல்வதில் எனக்கு சம்மதமே இல்லை. அதை சொல்லவா அழைத்தீர்கள் என்றான் அலுப்புடன் ராஜேந்திரன். இந்த பேச்சு உனக்கு பிடிக்கவில்லை என்பது தெரிகிறது. நான் அழைத்தது குந்தவையை பற்றி பேச. எந்த குந்தவை? உங்கள் சகோதரியா என் சகோதரியா? உன் சகோதரி, என் மகள். என்ன, அவளுக்கு கவிதை எழுதுகிறாளா? அந்த கெட்ட பழக்கத்தை நிறுத்திவிட்டாள் என்று நினைத்தேன். பழையாறைக்கு போய் அவளை சம்மதிக்க செய்ய வேண்டும், விமலாதித்தனை திருமணம் செய்து கொள்ள. ராஜேந்திரன் ஆச்சரியத்துடன் தந்தையை பார்த்தான். விமலாதித்தன் கீழே சாளுக்கியன்? ஆம். தந்தையே, என்ன இது, என் தங்கை சாளுக்கிய வம்சத்தில் போவதா? சாளுக்கியர்கள் நம் எதிரிகள் தந்தையே. மேலை சாளுக்கியர்கள் தாம் நம் எதிரிகள். மேலோ கீழோ எல்லா சாளுக்கியர்களையும் கொல்ல வேண்டும் என்று சிறு வயதிலிருந்தே எனக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது தந்தையே. போதனையில் ஒரு திருத்தம், கீழே சாளுக்கியர்கள் நம் எதிரிகள் இல்லை. திருவையாற்றில் தஞ்சம் கொடுத்துள்ளேன். கலிங்கத்தின் மேல் மறுபடி படையெடுக்க வேண்டுமா? ஆம். அதனால்தான் இந்த திருமண ஏற்பாடு. வீணாக அவர்களுக்கு தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்க இணக்கம் இல்லை எனக்கு. விமலாதித்தனுக்கு குந்தவையை கொடுத்து விட்டால் நம் போர் முயற்சிகளுக்கு ஒரு காரணம் கிடைக்கிறது. சோழ விசுவாசம் வடக்கே பரவுகிறது. ராஜேந்திரன் அலுப்புடன், இப்போது என்ன என்றான். குந்தவையை திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும். நீ சொன்னால் கேட்பாள், ஒப்புக்கொள்ளவே மாட்டாள். யாரையாவது காதலிக்கிறாளா? இது காதல் விவகாரம் இல்லை தந்தையே. குந்தவை சிந்திக்கும் ஒரு சுதந்திர பெண், அவளை கேட்காமல் நாம் எவ்வாறு தீர்மானிக்கப் போகும்? கேள், மறுத்தால்
ஒரு நாள் தாழ்த்தி மறுபடியும் கேள், சம்மதிக்க வெளி எனில் பட்டினி போடு, சம்மதிக்கவை. தந்தையே, இது என்ன விந்தை? எதற்காக விமலாதித்தனை அவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? வாக்கு கொடுத்திருக்கிறேன். யாருக்கு? அவன் அண்ணன் சக்திவர்மனுக்கு. எல்லோரும் திருவையாற்றில் வீற்றிருக்கிறார்கள். சக்திவர்மன், விமலாதித்தன் அவர்கள் தாய். வீண் சோறு. சக்திவர்மன் முழுதும் பட்டத்துக்கு வந்ததும் நமக்குத்தான் உதவ போகிறான். இதற்குத்தான் வீண் சோறு. மேலும் வாக்களித்தேன். என்ன வாக்கு? தம்பிக்கு மகளை கொடுக்கிறேன் என்றா? இல்லை, அவனை வேங்கி நாட்டிற்கு வேந்தனாக முடிசூட்ட. புரியவில்லை. அதற்கும் விமலாதித்தனுக்கும்? ராஜேந்திரா, நீ இன்னமும் அரண்மனை சதிகள் பழகவில்லை. சக்திவர்மனுக்கு பிறகு அவன் தம்பிதான் வேங்கி நாட்டுக்கு அரசன். அப்படி யார் சொன்னது? இது நான் தீர்மானித்தது. இப்படி சுற்றி வளைப்பதை விட சக்திவர்மனுக்கே குந்தவையை கொடுக்கலாமே. சக்திவர்மன் இதுவரை இரண்டு திருமணங்கள் ஆனவன். ராஜேந்திரன் சிரித்து, இது யார் பேசுவது? சோழ மாதேவி, திரைலோக்கிய மாதேவி, பஞ்சவன் மாதேவி, அபிமானவல்லி, இலாட மாதேவி, மீனவன் மாதேவி, அப்புறம் என்ன? எனக்கே கணக்கில் வைத்துக் கொள்ள முடியாத மனைவிமார்கள் கொண்ட தாங்களா? பெரியவர் மீசையை நீவி விட்டு கொண்டு, ராஜேந்திரா, பட்டத்துக்கு வரும் முன் மற்றொரு அறிவுரை. சோழ சக்கரவர்த்திகள் வேறு, சிற்றரசுகள் வேறு, நாம் நடைமுறைகளே வேறு. திருமணம் ஒரு பயனுள்ள அரசியல் திறன். உன் தங்கையை விமலாதித்தனுக்கு கொடுப்பதில் நம் மண்டலத்துக்கு பல்வேறு நற்பயன்கள் உள்ளன. வடக்கே ஒரு விசுவாசி வேண்டும். வேங்கி, கலிங்கம் எல்லாவற்றையும் இங்கிருந்து கவனித்துக் கொள்வது மிகவும் அரிதாக இருக்கிறது. நம் வம்சம் பரவ இந்த முறையை ஏற்கத்தான் வேண்டும். பெண்கள் எதற்கு? புதிதாக சோழ சாளுக்கியம் வம்சம் ஒன்று நிறுவ வேண்டும். குந்தவையை கேட்டு பார்த்தீர்களா? இன்னும் இல்லை. நீதான் கேட்டு சம்மதிக்க வைக்க வேண்டும். சக்கரவர்த்தி ராஜேந்திரன் அருகில் வந்து அவளை தோளோடு அழைத்து கொண்டு, நான் இன்னும் அதிக காலம் இருக்க போறதில்லை. உனக்கு இளவரசு பட்டம் கட்டியாயிற்று. என் இதயமெல்லாம் ஒரு ஆசை. இது சோழ மண்டலம் வளதாடு கலிங்கத்திலிருந்து பரவி இடைத்துறை நாடு வளவாசி கொள்றிப்பாக்கை என்று ராஜேந்திரன் குறுக்கிட்டு, தந்தையே, வேண்டிய அளவு போரிட நான் தயார். ராஜேந்திரா, சில நாடுகளை போரிட்டு கைப்பற்றி கொள்ள வேண்டும். சிலவற்றை பெண் கொடுத்து கொள்ள வேண்டும். போ, குந்தவையை போய்ப்பார். ராஜேந்திரன் அரண்மனையை விட்டு வெளியே வந்தபோது திரு மொய்க்காப்பாளனிடம், 300 ரூபா காலை பழையாறைக்கு போக வேண்டும் என்றான். உத்தரவு இளவரசே. குந்தவை அங்கேதான் இருக்கிறாளா? கடிகை மாராயனை கூப்பிடு. காலை பயணப்பட வேண்டும். அதிக ஆட்கள் வேண்டாம். 300 ராஜேந்திரனை ஒருவாறு பார்த்து, இளவரசே, ஏதும் குழப்பமா? இல்லை தூது. அப்படியா? பெரியவர் பெரிய திட்டம் போட்டிருக்கிறார். அதற்கு ஒரு பகடக்காய் என் தங்கை. யார்? குந்தவையாரா? ஆம். 300 ரூபா. நீ விமலாதித்தனை பார்த்திருக்கிறாயா என்று வினவினான் ராஜேந்திரன். இல்லை இளவரசே. குதிரை மேல் தாவி ஏறிக்கொள்ள தெருவில் இடங்கையர் இளவரசின் முன்னேற்பாட்டை பார்த்ததுமே அப்படியே தரையில் படிந்தனர். நான் பட்டத்துக்கு வந்ததும் இந்த இடங்கை வலங்கையை ஒழிக்கப் போகிறேன். மிகவும் கடினமான காரியம் அரசே. கிராமத்தையே எரித்தார்கள். சதுர்வேதி மங்கலம். விமலாதித்தனை பற்றி சொல். குந்தவை பார்த்திருக்கலாம். தேவையெனில் பார்க்க வைக்கலாம். போக வேண்டுமா? ஆம். தந்தையர் இல்லையெனில் கோபித்துக் கொள்வார். பின்னிரவின் நிலா வெளிச்சத்தில் தஞ்சைபுரியின் பெரிய கோயில் கோபுரம் ஒரு கரிய பெரிய கிரீடம் போல் விளிம்பில் ஒளிர, அதை போல் மற்றொரு கோயில் கட்ட வேண்டும் என்றான் ராஜேந்திரன். எதற்கு என்றான் திருமை. அப்போதுதான் என்னை ராஜேந்திரன் என்று ஒப்புக்கொள்வார்கள். இல்லையெனில் ராஜராஜன் மகன் என்பார்கள். உள்ளாலையிலிருந்து புறம்பாடிக்கு வந்து பழையாறை நோக்கிய சாலையில் போகும்போது தீப்பந்தங்களின் வெளிச்சத்தில் ராஜேந்திரனின் மனசஞ்சலம் முகத்தில் பிரதிபலித்தது. குந்தவை அவனுடைய செல்ல தங்கை. அவளை கட்டாயமாக திருமணம் செய்து கொள் என்று கேட்பதே தப்பு என்று தோன்றியது. இருந்தும் அரச காரியங்களுக்காக சில தியாகங்கள் செய்யத்தான் வேண்டும். குந்தவை இதை எப்படி எடுத்துக்கொள்வாள்? முதலில் அத்தையை அணுகலாமா? வேண்டாம். அவள் காதலித்து திருமணம் செய்து கொண்டவள். ஒப்புக்கொள்ள மாட்டாள். முதலில் உங்களுக்கு சம்மதமா இளவரசே என்றான் 300. நான் விமலாதித்தன் என்கிற பிறவியை பார்த்ததே இல்லை. அழகானவன்தானாம். அழகு மட்டும் போதுமா? குந்தவை கண்களை துடைத்து கொண்டு தூக்கம் இன்னும் கலையாத நிலையில் வந்தாள். அதிகம் நகைகள் அனைத்தையும் கழற்றி வைத்து பெண்டாடி பெண் தொடர நடந்து வரும்போது காலில் சலங்கை மட்டும் புலம்பியது. என்னண்ணா இத்தனை அதிகாலையில? குந்தவை, சுகமா? சுகம் கேட்கவா தஞ்சையிலிருந்து வந்த? இல்ல, நீங்க போவதற்குள்ள நான் எழுதிய கவிதையை படித்துத்தான் ஆனும். குந்தவை, நான் வெறும் போர் மல்லன். வில்ல பத்தி பேசு. சொற்கள் எனக்கு நேர விரயம். உன் போன்ற சூன்யங்களை நான் சொல்ல போகும் கவிதை குணப்படுத்தும். நீ எழுதியதா? இல்லை, மற்றொருவர் என்று கண் சிமிட்டினாள். நான் கவிதை பற்றி பேச வரவில்லை. குந்தவை, நேராக சொல்லிவிடுகிறேன். தந்தையார் உனக்கு மனம் முடிக்க விரும்புகிறார். குந்தவையின் இனிய புன்னகை சட்டென்று உரைத்தது. மனமா? எனக்கா? ஆம். அவள் நேர்பார்வையை தவிர்த்தாள். யாருடன்? விமலாதித்தன், கீழே சாளுக்கிய இளவரசன். அண்ணா, என்னை கேட்காமல் தீர்மானித்தர்களா? சோழ வம்சத்தில் பெண்களை கேட்கும் வழக்கம் இல்லையே. அத்தை? அத்தை விதிவிலக்கு. நானும் அத்தையைப் போல. யாரையாவது காதலிக்கிறாயா? சொல், தலையை சீவி விடுகிறேன்.
அண்ணா, என்ன இது? நான் என்ன பகடைக்காயா? ஏற குறைய அப்படித்தான். முடியாது. ஏ, யார் அங்கே? என்று கைதட்டினாள் பெண்டாடி பெண். இளவரசி என்று பணிவுடன் வர, அத்தையை கூப்பிடு. குந்தவை, அத்தையை கூப்பிட்டு குழப்பாதே, நமக்குள் பேசிக்கொள்ளலாம். சொல், உனக்கு விருப்பமில்லை? அப்படித்தானே? யாரை மனம் செய்ய விருப்பம்? தமிழ் புலவர் யாராவதா? இல்லை, எனக்கு தமிழ் மேல்தான் காதல். திருவிசைப்பா என்று ஒரு புலவர் தஞ்சையில் பாடிக்கொண்டிருக்கிறாயே, கேட்டியா? எனக்கு நேரம் இல்லை குந்தவை. உனக்கு விமலாதித்தனை மனம் செய்து கொள்ள சம்மதமா இல்லையா? இல்லை, இல்லை, முடியாது. நான் ஒன்றும் உங்கள் அரசின் அரசியல் விளையாட்டின் பாவை அல்ல. குந்தவை, தந்தையின் சொல்லை மீறுகிறாயா? அண்ணா, நீங்கள் உண்மையாகவே என்னை கட்டாயப்படுத்த விரும்புகிறீர்கள். அவ்வளவுதான் உங்கள் பாசமா? அவள் கரிய கண்களில் கண்ணீர் கரையிட ராஜேந்திரன் அதை துடைத்தான். சொல்லுங்க அண்ணா என்றாள். என்னத்த சொல்வேன் குந்தவை? சில திருமணங்கள் தேவைப்படுகின்றன. நானே இரண்டாம் திருமணம் எதற்கு செய்து கொண்டேன்? முக்கோழுகிழானடிகள் என்று பெயர் கொண்ட பெண்ணை உன் அண்ணன் மணந்து கொள்வான் என்று எதிர்பார்த்திருப்பாயா? எல்லாம் அரசியல்தான். உங்களுக்கு அரசியல் தேவை, அதில் எங்களை வழிவாங்காதீர்கள். என்ன சொல்கிறாய், விமலாதித்தனை மணக்க மாட்டாயா? ஆள் கருப்பா சிவப்பா, அந்த மனிதர் யாரென்றே தெரியாதே அண்ணா. உங்களுக்கெல்லாம் முக்கியமல்ல ராஜேந்திரா, உங்களுக்கு முக்கியமானது வேலும் வில்லும் வேழமும் தான். வணக்கம் அத்தை. பெரிய குந்தவை பிராட்டியார் உள்ளே நுழைந்து தன் சால்வையை பணிப்பெண்ணிடம் கொடுத்து, ராஜேந்திரா, எத்தனை முறை பழையாறை வருகிறாய்? உன் அத்தையை பார்க்க நேரம் கிடைக்கவில்லையா? அப்படி இல்லை அத்தை, நான் பழையாறை பக்கம் வருவதே இல்லை, பல திங்களாயிற்று. 300 ரூபா கடைசியாக எப்போது பழையாறை வந்தோம்? 4 தினங்களுக்கு முன், இளவரசே. ராஜேந்திரன் அவனை முறைத்து பார்த்து, பொய் சொல்லாத வாய்க்கு போஜனம் கிடையாது 300 ரூபா என்றான். பெரிய குந்தவை பிராட்டியார் சிரித்து சிறியவளின் கூந்தலை வருடி, என்ன சொல்கிறான் உன் அண்ணன்? யாரையோ திருமணம் செய்து கொள்ள வேண்டுமாம் அத்தை, ஆணை பிறப்பிக்கிறார்கள். யாரையோ இல்லை, சாளுக்கிய இளவரசனை. பெயர் விமலாதித்தன். பெயர் நன்றாகத்தான் இருக்கிறது. எதற்காம் அரசியல் அத்தை, அரசியல். யார், ராஜராஜன் உன்னை அனுப்பினானா? ஆம் அத்தை. நேரில் வந்து கேட்க மாட்டானோ? அப்படி இல்லை, நான் சொன்னால் குந்தவை ஒப்புக்கொள்வாள் என்று. பிராட்டியார் இளம் குந்தவையை பார்த்து, என்ன சொல்றா பெண்ணு? எனக்கு சம்மதமில்லை அத்தை. திருமணம் என்பது எப்படி இருக்கும்? நாடு முழுவதும் கோலாகலமாக இருக்கும். குழலும் யாழும் பேரிகையும் முழங்கும். வீதிதோறும் நடனம் எல்லோருக்கும். கழஞ்சு பொன் பட்டங்கள் பட்டயங்கள். உங்கள் திருமணம் அப்படித்தான் நடைபெற்றதா அத்தை? நீங்களும் காதலித்துத்தானே? என் திருமணத்தை பற்றி பேசாதே, வல்லவராயரை கேட்டுப்பார். அவர் இப்போது ஊரில் இருந்தால்தானே, அது என்ன பழியிலி 500 வராமே. ராஜேந்திரன் தன் மெய்க்காப்பாளனை பார்த்து, புதிய படையா என்ன? ஆம் இளவரசே, இரகசிய படை. குந்தவை, இப்போது என்ன சொல்கிறாய், திருமணத்துக்கு சம்மதமா இல்லையா? இளவரசனை பார்க்காமல் அவள் சொல்ல மாட்டாள். 300 ரூபா, நீ விமலாதித்தனை பார்த்திருக்கிறாய் அல்லவா? அவன் கைவிரலை பற்றி இழுத்தான். ஆம் அரசே. விவரி. 300 லன். நல்ல அழகும் திறமையும் உள்ளவர் விமலாதித்தர். ஓவியம் ஏதாவது இருக்கிறதா? ஓவியம் ஏமாற்றம். விமலாதித்தனை வரச்சொல், குந்தவை அவனை சந்திக்கட்டும். இப்போது எங்கே இருக்கிறான் அவன்? திருவையாற்றில்தான். அழைத்து வா. அதற்கு அவசியம் தானா அத்தை? உறுதியாக அவசியமானது. பெண்களை நீங்கள் பகடைக்காய்கள் போல, பலியாடுகளைப் போல பயன்படுத்துவதை நான் எதிர்க்கிறேன் என்று உன் அப்பனிடம் போய் சொல் என்றார் மூத்த குந்தவை பிராட்டியார். அப்படியெனில் விமலாதித்தனை வரவழைத்தே ஆக வேண்டும், இல்லையேல் திருமணத்துக்கு சம்மதமில்லை. இளையவளே, நீ என்ன சொல்கிறாய்? எனக்கு ஏதும் சொல்ல தெரியவில்லை அண்ணா. குந்தவை, எதற்கும் என்னை கேட்காமல் ஒப்புக்கொள்ளாதே. திருமணத்தில் புதிய உடைகள் அணியலாம் குந்தவை என்றான். பெண்ணே, புதிய உடைகள் திருமணம் இல்லாமலேயே அணிந்து கொள்ளலாம். பெண்களுக்கு சோழ நாட்டில் அதிக சுதந்திரம். என்ன சொன்னாய்? ஒன்றுமில்லை அத்தை. கலிங்க நாட்டில் ஒரு படையெடுப்புக்கு போகும்படி தந்தை எனக்கு பணித்திருந்தார். அங்கு ஒரு குலோதவேந்தன் இருக்கிறான். அவன் பெயரும் விமலாதித்தன். குழப்பாதே, நீ பெண் கொடுக்க போகிறாயா இல்லை போரிடப் போகிறாயா? குந்தவைக்கு பார்த்திருப்பது மற்றொரு விமலாதித்தன், கீழே சாளுக்கிய மன்னன். அது எந்த விமலாதித்தனாக இருப்பினும் குந்தவை அவனை பார்த்தே ஆக வேண்டும். அதன் பின்தான் மேற்பேச்சு. ராஜேந்திரன் முகத்தை வருடிக்கொண்டு, அப்படியா என்று அறையை விட்டு வெளியே வந்தான். நீராட வேண்டும், களைப்பாக இருக்கிறது. 300 ரூபா முதலில் திருவையாற்றுக்கு செய்து சொல், அவன் வரட்டும். சிக்கல். விமலாதித்தனை பெரிய பிராட்டியாருக்கு பிடிக்கவில்லை என்றால் சிக்கல். அந்த சிக்கலை அப்போது எதிர்கொள்ளலாம். அவர்கள் போனதும் பெரிய குந்தவை பிராட்டியார், சோழ பரம்பரையில் பெண்ணெடுப்பவன் வந்தே ஆக வேண்டும். குந்தவை, கவலைப்படாதே, அவனை வரவழைத்து அவனை பார்த்து உனக்கு பிடித்திருந்தால்தான் திருமணம் என்றார். குந்தவை பெரிய பிராட்டியை அணைத்து கொண்டு, அத்தை, நீங்கள் எனக்கு தெய்வம் போல. இந்த ஆண்களை ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்தி வைத்திருத்தல் வேண்டும், இல்லையேல் இப்படி விருப்பப்படி செய்வார்கள். அத்தை, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? ஒரு கட்டாயமும் இல்லை. அவன் வந்ததும் பார், பிடித்திருந்தால் சம்மதம் சொல், இல்லையேல் முடியாது என்று சொல்லிவிடு. பெண்ணே, உன் உரிமைகளை அறிந்து கொள்.
அத்தை என்று அணைத்த தன் மருமகளை குந்தவை பிராட்டியார் உச்சி மோந்தார். அத்தை, உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்று அவள் கன்னத்தை வருடி கொடுத்தாள். பெண்ணே, யாரையேனும் காதல் செய்து விரும்புகிறாயா? இப்போதே சொல். இல்லை அத்தை, அப்படி ஒருவரும் இல்லை. பேச்சில் தயக்கம் இருக்கிறது, அச்சப்படாதே சொல். ஒரு பெண்ணை பெண்ணால் தான் புரிந்து கொள்ள இயலும். வந்து ஒரு முறை ஏதோ ஒரு விழாவில் தான் ஒரு முறை அவரை பார்த்தேன். யார் அது? பெயர் என்ன? தெரியாது. என்ன விழா? அதுவும் தெரியாது. பின் என்னதான் தெரியும்? அந்த முகம் மட்டும். குந்தவை பிராட்டியார் சிரித்து, நன்றுதான். அந்த முகம் திரும்ப வரும் வரைக்கும் காத்திருப்பாயா பேதை பெண்ணே? இவ்வாறெல்லாம் யாரையாவது பார்த்து மனதுக்குள் பிடித்திருந்தால் உடனே செயல்பட வேண்டும். யார் என்ன என்று செய்தி அறிந்து கொள்ள எத்தனை பேர் பெண்டாட்டி பெண்கள் இருக்கிறார்கள் அரண்மனையில்? போ, கவலைப்படாதே. இந்த திருமணத்தை எப்படியாவது தட்டி கழித்து விடுகிறேன். நீ தேர்ந்தெடுப்பவன் உனக்கு எவ்விதத்திலும் இசைந்தவனாக இருத்தல் வேண்டும். குந்தவை உற்சாகத்தில் அத்தையை கட்டி கொண்டு முத்தமிட்டு, நிஜமாவா அத்தை என்று கேட்டாள். உன் அத்தை தீர்மானித்தால் யாரும் அதை அசைக்க முடியாது. நான் வல்லவராயரை மணந்த கதையை ஒரு நாள் விவரமாக சொல்கிறேன். அத்தை, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்? உன் மற்ற ஆசைகள் என்ன சொல்? மற்ற என் ஆசைகள் தமிழ் கவிதைதான். அத்தை, திருக்குறள், திருமொழி, பக்தி பாடல்கள் ஏதாவது இருந்தால் சொல். திருவாயை ஆற்றிலிருந்து விமலாதித்தனும் அவன் தமையன் சக்திவர்மனும் வரவழைக்கப்பட்டனர். அவர்களை நேரில் சந்திக்க பெரிய பிராட்டியார் சம்மதிக்காததால் ஒரு விழா ஒன்று அமைத்து அதன் கோலாகல பழையாறை அரண்மனையின் முன் ஊர்வலம் செல்வதாக அழைத்து சாளரத்திலிருந்து அத்தையும் தங்கையும் பார்க்குமாறு ராஜேந்திரன் ஏற்பாடு செய்தான். ஆணையாட்களும் குஞ்சிர மல்லர்களும் கைகோள பெரும்படையினரும் சாரி சாரியாக நடந்து செல்ல, அதன்பின் அரண்மனை நாட்டியக்காரர்களும் இசைக்கலைஞர்களும் வர, ராஜேந்திரா, இந்த கூட்டம் நான் யார் என்று விமலாதித்தனை தேடுவது? பொறுத்திருங்கள், பொறுத்திருங்கள். தனியே அலங்கார ரதத்தில் வருகிறான் பாருங்கள். குந்தவை, சரியாக பார்த்துக்கொள். இவன்தான் உன் கணவனாக வரப்போகிறவன். மூளை திரும்பியதும் அந்த தங்கத்தேர் மெதுவாக அசைந்து வர, அதில் விமலாதித்தன் மட்டும் நின்று கொண்டு வந்த இருபுறமும் நோக்கி அவ்வப்போது புன்னகைத்து கொண்டு வீதி மக்களை வணங்கி கொண்டே வந்தான். சாரளத்தை அணுக மெல்ல நிமிர்ந்தான். குந்தவை பிரமித்தாள். அத்தை, அத்தை, இவர்தானா அது? இவர்தான் என்றால், நான் முன்பு சொன்னேனே, ஒரு விழாவில் பார்த்தேன் என்று. இவர்தான். மகிழ்ச்சி பெருக்கில் பறவை போல கிரீச்சிட்டாள். அதாவது உள்ளம் கவர்ந்த பெயரில்லாத ஆணழகன் இவன்தானா? ஆம், ஆம், இவரேதான். நல்லதாயிற்று. பழம் நழுவி பாலில் விழுந்தது. ராஜேந்திரா, உன் தங்கை சாமர்த்தியக்காரி. என்ன அத்தை? ராஜேந்திரா, உன் தங்கைக்கு மனதுக்கு பிடித்தமானவன் அவன்தான். முன்பே ஒரு முறை பார்த்திருக்கிறாளாம். காவிரி விழாவில் தான் பார்த்திருக்க வேண்டும். அப்படியா? பெண்கள் இந்த காலத்தில் என்னவெல்லாம் சாமர்த்தியம் பழகுகிறார்கள்! உங்கள் அரசியல் சாமர்த்தியங்களுக்கு ஈடு கொடுக்க வேண்டியுள்ளதே. என் மனைவி கடும் வேகத்தில் தேர் ஓட்டுகிறாள் என்றான் முன்னூற்றவன். சம்மதமா குந்தவை? அவனுடன் எதற்கும் ஒரு வார்த்தை பேசி என்னவெல்லாம் பிடிக்கும், எது எது படித்துள்ளாம் என்றெல்லாம் கேட்க வேண்டாம். இல்லை, முன்பே சந்தித்து பேசியாகிவிட்டதா? இல்லை அத்தை, கண்கள் கூட பேசியதில்லையா? போங்கள் அத்தை, கேலி செய்யாதீர்கள். அவள் கண்களில் இப்போதே கனவு தீட்டியிருந்தது. அண்மையில் சோழ மண்டலத்தில் அந்த வகையில் சிறப்பான திருமணமே பார்த்ததில்லை என்று அனைவரும் பேசிக்கொண்டார்கள். மக்கள் அனைவரும் தத்தம் வீட்டில் திருமணம் போல கொண்டாடினார்கள். கோயில்களிலும் அங்காடிகளிலும் தீபங்கள் இடைவிடாமல் எரிய, நாடகங்களும் நாட்டியங்களும் வித்தை பயிற்சிகளும் வில்வித்தை காட்சிகளும் சாரி சாரியாக மக்களுக்கு பொன் கழஞ்சும் சோறும், கைதிகளுக்கு விடுதலையும், கலைஞர்களுக்கு முகைவர் பட்டங்களும் எல்லாம் முடிந்து ராஜகுருவின் ஆசை பெற்று குந்தவைக்கு விமலாதித்தனுடன் பேச தனி அறையில் வாய்ப்பு கிடைக்க 10 நாட்களாயின. பொன் இழைத்திரை சீலைகளை விலக்கி கரும்புச்சாரும் பழங்களும் யவனர்களின் வாசனை திரவியங்களும் அகிர்புகையும் மீறி அவள் முகத்திரையை விமலாதித்தன் விலக்கி கண்கொட்டாமல் பார்த்து அவள் முகத்தை விரல்களால் நிமிர்த்தினான். அவன் மந்தகாச புன்னகையில் சற்று நேரம் லயித்திருந்தவள் மெல்ல பேசினாள். உங்களை நான் முன்னமேயே காவிரி விழாவில் பார்த்திருக்கிறேன். அப்போதே என் நெஞ்சில் பதிந்து விட்டீர்கள். உங்கள் உருவத்தை மறக்கவே இல்லை. இப்போது நீங்கள்தான் எனக்கு மணாளனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று தெரிந்ததும் என் மனம் துள்ளியது. என் விருப்பமெல்லாம் இரண்டே, ஒன்று நீங்கள், மற்றொன்று தமிழ் இலக்கியம். விமலாதித்தன் அவள் உதட்டில் உரல் வைத்து முதல் முறையாக பேசினான். நேனு நீ பாஷானு அசலு அர்த்தம் சேசுலோகாதொன்னு தெலுங்குலோ பாஷம் சோசுமா வில்யத்தே தெலுங்கு பாஷனு நேர்ச்சுக்கோ. எனக்கு நீ பேசுவது சரியாக அர்த்தம் செய்து கொள்ள இயலவில்லை. தெலுங்கில் பேசு கண்ணே, முடிந்தால் தெலுங்கு பாஷை கற்றுக்கொள்